வெல்கம் டு சாத்விக் போஜன். இன்னைக்கு சாத்விக் போஜனோட ரெசிபி குணுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். 2 கப் தோசை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் வறுத்த ரவை, 2 வெங்காயம், 1/2 கேரட், 1 பீஸ் கொடமிளகாய், கொஞ்சோண்டு கேபேஜ், 3 பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்திருக்கேன். காய்கறி எதுவும் வேண்டாம்னா வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணலாம். பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தண்டு அலசா இருக்கிறதுனால நான் கொத்தமல்லி தண்டையும் யூஸ் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/8 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர், உப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தோசை மாவுலேயே நம்ம உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம். இது காயெல்லாம் சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா உப்பு வேணும்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தோசை மாவில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண முடியல அப்படின்னா கிரேட்டரில் கூட துருவி எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த ரவையை இதில் ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை ஸ்பைசஸாக இந்த எல்லாத்தையும் காமிச்சேன் இல்லையா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா அரிசி மாவு, கடலை மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ரவை கூட சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் இப்போ செக் பண்ணிவிடுங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைன்னு தோணித்து அதனால் 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு. இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ எண்ணெயை காய வச்சு நிதானமான சூட்டில் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ இது நடுவில் திருப்பி விடுறேன். மெதுவாக திருப்பி விடுங்க. இந்த ஷேப் என்ன ஷேப் வேணால் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். நல்ல பொன்னிறமானவுடனே திருப்பி எடுக்கணும். இப்போ பொன்னிறமாக பொறிச்செடுத்த சுட சுட நம்மளோட குணுக்கு ரெடி ஆகிடுத்து. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, இல்லை அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை டொமேட்டோ சாஸ் எதை வேணால் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி டிஷ். மேக்ஸிமம் 10-15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.